हेलो फ्रेंड्स, दिस इज बूनो स्कूल ऑफ ट्रेडिंग। நம்ம பாஸ்டா என்ன பாத்திருந்தோம் அப்படின்னா, நிறைய கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பாத்திருக்கோம், அண்ட் தென் கேண்டில்ஸோட விக்ஸ் பத்தி எல்லாம் பாத்திருந்தோம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து டபுள் பாட்டம் அண்ட் டபுள் டாப். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா வந்து கரெக்டா டபுள் பாட்டம் அண்ட் டபுள் டாப்பா ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப கஷ்டம். அதை நம்ம கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ட்ரேட வந்து சக்சஸா நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். இதுல வந்து ஹவு டு ஐடென்டிஃபை த டபுள் பாட்டம் அண்ட் டபுள் டாப் அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்போ வந்து ஹவு டு ஐடென்டிஃபை த டபுள் பாட்டம். இப்போ கீழே ஒரு இமேஜ்ல, அந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர்ல பாக்ஸ் போட்டிருப்போம். இதுக்கு என்ன மீனிங் சொல்றேன் பாருங்க, அதாவது லோயஸ்ட் பாடி ஆஃப் த ஃபர்ஸ்ட் பாட்டம் அண்ட் தென் லோயஸ்ட் விக் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பாட்டம். இந்த கேண்டில் வரைஞ்சிருக்கேன், இப்ப நீங்க அந்த கேண்டில் பாருங்க, அந்த கேண்டிலோட ஓபனிங் லோயஸ்ட் பாடி ஆஃப் த ஃபர்ஸ்ட் பாட்டம் அண்ட் தென் லோயஸ்ட் விக் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பாட்டம், அது ரெண்டும் வந்து நம்ம பாக்ஸ் பண்ணிருங்க. அதாவது லோயஸ்ட் பாடி ஆஃப் த ஃபர்ஸ்ட் பாட்டம், லோயஸ்ட் விக் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பாட்டம் ரெண்டையும் ஒரு பாக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப் மூவ் போயிட்டு திருப்பி இதே பிளேஸ்க்கு வரும்போது என்ன மாதிரி கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, இது டபுள் பாட்டம் அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறோம். நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, இது டபுள் பாட்டமா, திருப்பி மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இதே இடத்துக்கு வருது, வரும்போது இது டபுள் பாட்டமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இல்ல, திஸ் இஸ் நாட் டபுள் பாட்டம், பிகாஸ் கேண்டில்ஸ் கேனாட் டச் தட் பாக்ஸ், அந்த பாக்ஸ் கேண்டில் வந்து டச் பண்ணாமலே மேல போகுது, சோ இது டபுள் பாட்டம் கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க, இது டபுள் பாட்டமா, திஸ் இஸ் ஆல்சோ நாட் அ டபுள் பாட்டம், பிகாஸ் த கேண்டில் வாஸ் க்ளோஸ்டு பிலோ த பாக்ஸ், அந்த பாக்ஸ்க்கு கீழே போய் கேண்டில் வந்து முடிஞ்சிருச்சு, இதுவும் டபுள் பாட்டம் இல்ல. இப்போ இந்த இமேஜ் பாருங்க, இது வந்து This is a double bottom. ஏன் அப்படின்னா, அதாவது பிரைஸ் வந்து அந்த பர்டிகுலர் பாக்ஸ்க்கு, அந்த பர்டிகுலர் ரிஜெக்ஷன் ஜோனுக்கு வரும்போது என்ன இருக்குன்னா, நல்ல ரிஜெக்ட் ஆகி ஒரு விக் ஃபார்ம் ஆகி மேல வந்து ஒரு புலிஷ் கேண்டில் முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு என்ன வரணும் அப்படின்னா, பர்டிகுலரா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருந்தோம், லோயஸ்ட் பாடி ஆஃப் த ஃபர்ஸ்ட் பாட்டம் அண்ட் தென் லோயஸ்ட் விக் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பாட்டம், இந்த பாக்ஸ என்ன ஆயிருக்கு, இந்த பாக்ஸ டச் பண்ணிட்டு அகைன் இதுக்கு கீழையும் போயிட்டு ஒரு பெரிய விக்க ஃபார்ம் ஆகி ரிஜெக்ட் ஆகி அண்ட் தென் மேல வந்து புலிஷா வந்து முடிஞ்சிருக்கு, இது வந்து டபுள் பாட்டம். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து கேண்டில்ஸ் வந்து என்ன ஆயிருக்குன்னா, பிலோ த பாக்ஸ்க்கு, பாக்ஸ்க்கு கீழேயே போய் அந்த கேண்டில் முடிஞ்சிருச்சு, அப்போ இது வந்து டபுள் பாட்டம் இல்ல, அதை வந்து பிரேக் அவுட் பண்ணி கீழே மார்க்கெட் வந்து போயிடுச்சு, சோ இது டபுள் பாட்டம் இல்ல. இந்த இடத்துல வந்து கேண்டில் வந்து அந்த பாக்ஸையே டச் பண்ணவே இல்ல, சோ இதுவும் டபுள் பாட்டம் இல்ல, இதுதான் கரெக்டான டபுள் பாட்டம். இப்போ இதை வந்து நம்ம ரியல் சார்ட்ல அப்ளை பண்ணி பார்ப்போம். பாருங்க, ஆஸ்திரேலியன் ஜேபிஓயோட ஃபோர் ஆர் சார்ட் வந்து நான் ட்ரேடிங்ல ஓபன் பண்ணிருக்கேன். ஆஸ்திரேலியன் ஜேபிஓ கரன்சி பேரோட ஃபோர் ஆர் சார்ட் இது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்போ 8th ஜூன்ல இருந்து கிட்டத்தட்ட 14th வரைக்கும் என்ன இருக்குன்னா, நல்ல ஒரு டவுன் மூவ் வந்திருக்கு ஆஸ்திரேலியன் ஜேபிஓயில, நல்ல ஒரு டவுன் மூவ்ல இருக்கு. வந்ததுக்கு அப்புறம் இப்ப நம்ம விக் ரிஜெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி விக்ஸும் நிறைய ஃபார்ம் ஆகுது, கேண்டில்ஸும் ரிஜெக்ட் ஆக ட்ரை பண்ணுது. இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பாட்டமா, இது ஃபர்ஸ்ட் பாட்டம் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு ஒரு பாக்ஸ் பண்றோம். இப்போ இந்த இடத்துல நான் கிளிக் பண்றேன் பாருங்க, எதையும் எதையும் நம்ம ஜாயின் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா எந்த கேண்டில், அதாவது லோவஸ்ட் லோ, லோயர் லோ, எந்த கேண்டில் வந்து இருக்கிறதுலே லோவான கேண்டில் என்ன அப்படின்னா இதுதான். அந்த மேல பாத்தீங்க அப்படின்னா இங்க தெரியுது இல்லையா, இங்க இந்த இடம் பாருங்க, ஆக்சுவலா அந்த பர்டிகுலர் கேண்டிலோட ஓபனிங் பிரைஸ் வந்து 92.89, ஹை பிரைஸ் வந்து 92.97, லோ பிரைஸ் வந்து 92.43 அண்ட் க்ளோசிங் பிரைஸ் 92.73. இப்போ இது ஃபர்ஸ்ட் பாட்டம் அப்படின்னா நம்ம என்ன என்ன பண்ணணும், லோயஸ்ட் பாடி ஆஃப் த ஃபர்ஸ்ட் பாட்டத்தையும் லோயஸ்ட் விக் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பாட்டத்தையும் பாக்ஸ் பண்றோம். இப்ப இதுல லோயஸ்ட் பாடி ஆஃப் த ஃபர்ஸ்ட் பாட்டம் என்ன அப்படின்னா, இது வந்து நெகட்டிவ் கேண்டில், சோ இதோட க்ளோசிங் பிரைஸ், க்ளோசிங் பிரைஸ் என்னது 92.73, 92.73 அதோட லோயர் லோ, அந்த கேண்டிலோட லோ பிரைஸ் என்னது 92.43, 92.73 அண்ட் 92.43 பாக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்ப பாக்ஸ் பண்ணிட்டோம், தென் பிரைஸ் என்ன ஆயிருச்சு, நல்ல ஒரு அப் மூவ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் திருப்பி பிரைஸ் ரிஜெக்ட் ஆகி இந்த அதே அந்த பாட்டம் லைன், நம்ம பாக்ஸ் பண்ண அந்த லைனுக்கு அந்த லெவல்ல வரும்போது பிரைஸ் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது, நம்ம வந்து மார்க்கெட் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா, இப்போ ஒருவேளை அந்த பாக்ஸையே டச் பண்ணாம கேண்டில் அப்படியே மேல மூவ் ஆகி போயிருச்சு அப்படின்னா இது டபுள் பாட்டம் இல்ல. மேபி ஒரு கேண்டில் வந்து நல்ல பெரிஷ் கேண்டிலா ஃபார்ம் ஆகி
இந்த பாக்ஸ்க்கு கீழே வந்து முடிஞ்சிருந்தாலும் இது டபுள் பாட்டம் இல்லை, செகண்ட் பாட்டம் இல்லை. ஆனா இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நல்லா அந்த பாக்ஸ்க்கு வந்துட்டு இந்த கேண்டில் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு விக் ஃபார்ம் ஆகி நல்ல ரிஜெக்ட் ஆகி ஒரு ஹேமர் கேண்டில்லாம் இது வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த பர்டிகுலர் கேண்டில் வந்து ஹேமர் கேண்டில். உங்களுக்கே தெரியும் நம்ம ஹேமர் கேண்டிலோட கண்டிஷன் சொன்னோம்னா, ஒன் தேர்ட் ஆஃப் த பாடி, டூ தேர்ட் ஆஃப் த விக், நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன்ல ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து டபுள் பாட்டம். இப்படிதான் நம்ம வந்து டபுள் பாட்டமா கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த இடத்துல நீங்க வந்து பை பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபார்மா அந்த ட்ரேட் வந்து நமக்கு சக்சஸ் ஆக முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து டபுள் டாப். ஹவு டு ஐடென்டிஃபை த டபுள் டாப்னு பாக்கலாம். அதே மாதிரிதான் ஹையஸ்ட் பாடி ஆஃப் த ஃபர்ஸ்ட் டாப்பையும் ஹையஸ்ட் விக் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டாப்பையும் ஒரு பாக்ஸ் பண்ணணும். அதாவது மார்க்கெட் வந்து ப்ரீவியஸா நல்ல ஒரு அப்மூவா இருக்கு, அப் ட்ரெண்டா இருக்கு. அப் ட்ரெண்டோட எண்ட்ல வந்து ஒரு இந்த கேண்டில் பாத்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி இருக்கு. அதாவது ஒன் தேர்ட் ஆஃப் த பாடி, டூ தேர்ட் ஆஃப் த அப்பர் விக். சோ இது வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இத வந்து இது ஃபர்ஸ்ட் டாப் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்னா, எப்படி பாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுல வந்து ஹையஸ்ட் பாடி ஆஃப் த ஃபர்ஸ்ட் டாப்பையும் ஹையஸ்ட் விக் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டாப்பையும் நம்ம வந்து ஒரு பாக்ஸ் பண்ணிடணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பிரைஸ் வந்து நல்ல ஒரு லோ மூவ் போயிட்டு, மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் மூவ் போயிட்டு திருப்பி இதே லெவலுக்கு வரும்போது, இந்த பாக்ஸ் லெவலுக்கு வரும்போது மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுது, இந்த இடத்துல எப்படி கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அது டபுள் டாப் அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறோம். இப்ப பாருங்க, இது டபுள் டாப்பா? கண்டிப்பா இல்ல. ஏன்னா அந்த பாக்ஸ் லெவலுக்கே வரல. சோ திஸ் இஸ் நாட் அ டபுள் டாப் பிகாஸ் த கேண்டில் வாஸ் நாட் டச்ட் த பாக்ஸ். அண்ட் தென் வந்து இது டபுள் டாப்பா? இதுவும் டபுள் டாப் இல்ல, பிகாஸ் த கேண்டில் வாஸ் க்ளோஸ்ட் அபவ் த பாக்ஸ். அந்த பாக்ஸ் கிராஸ் பண்ணி மேல போய் முடிஞ்சிருச்சு. சோ இதுவும் டபுள் டாப் இல்ல. அண்ட் தென் திஸ் ஒன் இஸ் அ டபுள் டாப். இதுதான் கரெக்டான டபுள் டாப். ஏன்னா மார்க்கெட் வந்து அந்த லெவலுக்கு வரும்போது பிரைஸ் நல்லா ரிஜெக்ட் ஆகி அந்த பர்டிகுலர் பாக்ஸ கிராஸ் பண்ணி மேல போயிட்டு தென் பிரைஸ் நல்லா ரிஜெக்ட் ஆகி அந்த பாக்ஸ்க்கு கீழே வந்து கேண்டில் முடிஞ்சிருக்கு. சோ இது வந்து பர்ஃபெக்டான டபுள் டாப். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்து டபுள் டாப்ப எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு சொல்றேன் உங்களுக்கு. இது வந்து ஆஸ்திரேலியன் செஃபோட டே கேண்டில் ட்ரேடிங்ல ஓபன் பண்ணிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா பிப்ரவரி 23rd இருந்து நல்ல ஒரு டவுன், நல்ல ஒரு அப்மூவ்ல இருக்கு. அப்மூவோட எண்ட்ல வந்து நமக்கு வந்து ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஆக்சுவலா இந்த பர்டிகுலர் கேண்டில் நான் மார்க் பண்ணிருக்கேன் இல்லையா, இந்த பர்டிகுலர் கேண்டில் வந்து ஷூட்டிங் ஸ்டார். நீங்களே பாருங்க, ஆக்சுவலா வந்து ஒன் தேர்ட் ஆஃப் த ரியல் பாடி, டூ தேர்ட் ஆஃப் த அப்பர் விக். சோ இந்த பர்டிகுலர் கேண்டில பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டாப்ப வந்து பாக்ஸ் பண்றோம். அதாவது ஹையஸ்ட் பாடி ஆஃப் த ஃபர்ஸ்ட் டாப், இந்த பர்டிகுலர் கேண்டிலோட ஓபன் பிரைஸ், ஹையஸ்ட் பாடி ஆஃப் த ஃபர்ஸ்ட் டாப்பையும் ஹையஸ்ட் விக் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டாப், அதாவது ஹையஸ்ட் விக் ஹை இந்த கேண்டிலோட ஹை பிரைஸையும் ஓபன் பிரைஸையும் நம்ம வந்து பாக்ஸ் பண்றோம். பாருங்க, ஓபன் பிரைஸ் வந்து 0.7001, ஹை வந்து 0.7069, அதான் ஹையஸ்ட் பாடி ஆஃப் த ஃபர்ஸ்ட் டாப் அண்ட் தென் ஹையஸ்ட் விக் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டாப். இதை நம்ம பாக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் தென் வந்து நம்ம என்ன பண்றோம்னா, மார்க்கெட் வந்து திருப்பி அதே லெவலுக்கு வருதா அப்படின்னு பாக்குறோம். மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா, இதே லெவலுக்கு நல்ல ஒரு டவுன் மூவ் வந்ததுக்கு அப்புறமா திருப்பி இதே லெவலுக்கு வந்துட்டு மார்க்கெட் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுது, இது வந்து டபுள் டாப்பா ஃபார்ம் ஆகுதா இல்ல வந்து நமக்கு வந்து இது டபுள் டாப் இல்லையா அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நல்ல ஒரு புலிஷ் கேண்டில்ஸா வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து மார்க்கெட் வந்து இந்த பாக்ஸ கிராஸ் பண்ணி அபவ் த பாக்ஸ் ஒரு கிரீன் கேண்டில் க்ளோஸ் ஆயிருந்தால் இது டபுள் டாப் இல்ல. இந்த பாக்ஸையே டச் பண்ணாமலே மார்க்கெட் கீழே போயிருச்சுன்னா அதுவும் டபுள் டாப் இல்ல. ஆனா இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னா, நல்ல ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிட்டு அதுக்கப்புறம் பிரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகி என்ன ஆயிருக்கு அப்படின்னா, பிரைஸ் வந்து நல்ல ரிஜெக்ட் ஆகி ஒரு ரெட் கேண்டிலா க்ளோஸ் ஆயிருக்கு. அது வந்து இந்த பர்டிகுலர் பாக்ஸுக்குள்ள ஃபார்ம் ஆகி பாக்ஸ்க்கு வெளியில எந்த கேண்டிலும் க்ளோஸ் ஆகல, விக் மட்டும்தான் இருக்கு. சோ இது வந்து டபுள் டாப். சோ இந்த பர்டிகுலர் லெவல்ல நம்ம வந்து செல் பண்ணோம் அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஆனா பாத்தீங்கன்னா திருப்பி ரெண்டு டைம் இதே லெவலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பிரைஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் மூவ் கொடுத்துருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த டபுள் டாப் அண்ட் டபுள் பாட்டம் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.